ஹலோ எவ்ரிவன், நான் உங்க சிவா. இந்த உலகம் எவ்வளவுதான் டெக்னாலஜி டெவலப் ஆகி டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டு போயினே இருந்தாலும் நம்மளால ஒரு சில விஷயத்த மாத்தவே முடியாது. அதை நம்ம காலங்காலமா ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். அது என்னன்னா சூப்பர்ஸ்டிஷியன், அதாவது மூட நம்பிக்கை. உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்லணும்னா, இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல ஜெனிலியா ரெண்டு பேர் தலையில முட்டிக்கிட்ட கொம்பு மொழிக்கும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயம் தான் சூப்பர்ஸ்டிஷியன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு அஞ்சு விஷயத்த நான் எடுத்து வச்சிருக்கேன், நான் அது உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு பிளாக் ஆப். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 13. நம்பர்ல என்னடா இருக்குது, இதில் என்ன சூப்பர் ஸ்டிஷன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எஸ் இதில் பிலீவ் பண்ணுறாங்க. 13th நம்பர் வந்து அன்லக்கி நம்பர், அதாவது ஈவில்ஸ் கோஸ்ட் இதெல்லாம் வந்து இந்த 13th நம்பரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. இப்போ கூட இந்த அமெரிக்கா அண்ட் யூரோப் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி 13th நம்பர் யாருக்காவது வந்துச்சுன்னா அது பெரிய ப்ராப்ளமான நம்பர், அன்லக்கி நம்பர். யாராவது ஒருத்தருக்கு அந்த நம்பர் வந்துச்சுனாலும் அவங்க அன்லக்கியான பர்சன், அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்பர் 13 அன்லக்கி சொல்கிற எல்லாருமே இந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஹோட்டல் இல்லைன்னா வீட்டில் சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணும்போது உங்கள் ஃபேமிலியில் நான் ஃப்ரெண்ட்ஸில் வெறும் 13 பேர் தான் இருக்காங்கன்னா அந்த 13 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. இன்கேஸ் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஒரு 14 ஒரு சேரை போட்டு அந்த சேரில் டெடி பேர் வச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா அங்கே இது 13 நம்பர் வந்து அன்லக்கி நம்பர், அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்கள் ஹோட்டலுக்கு போறீங்கன்னா அந்த ஹோட்டலில் 12 நம்பர் இருக்கும், 14 நம்பர் இருக்கும், ஆனால் 13 நம்பர் இருக்கே இருக்காது. அது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகலை, ஏன்டா இந்த 13 நம்பர் மட்டும் வைக்கலையே சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ரீசன் இதுதான், இதுவாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு பெரிய பில்டிங்கை பார்க்குறீங்க, அந்த பில்டிங்கில் இந்த சூப்பர்ஸ்டிஷன் நம்பர் யாராவது ஒருத்தர் அந்த பில்டிங் கட்டியிருந்தாலோ இல்லை அந்த பில்டிங்கோட ஓனராக இருந்தாலோ அந்த பர்சன் கண்டிப்பாக 12 ஃப்ளோருக்கு அப்புறம் 14 ஃப்ளோர் வச்சிருப்பான், 13 ஃப்ளோர் வச்சிருக்க மாட்டான். இந்த சூப்பர்ஸ்டிஷன் நம்பர் எல்லாருமே இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. 13th நம்பர் அன்லக்கின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, லியோனார்டோ டா வின்சி நிறைய டயக்ராம் வரைஞ்சிருக்காரு. இருக்கிறதுலே மோஸ்ட் வேல்யூபிள் டயக்ராமான லாஸ்ட் சஃபர், அதாவது இயேசுவை சிலுவையில் அறையத்துக்கு முன்னாடி அவர் லாஸ்ட்டாக உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி கூட டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அதை பேஸ் பண்ணி வரையப்பட்ட டயக்ராம் தான் த லாஸ்ட் சஃபர். அந்த டயக்ராமில் 12 கெஸ்ட் இருப்பாங்க, 12 கெஸ்ட்டும் நல்லா இருப்பாங்க, 13th ஒரு கெஸ்ட் வருவாரு, அவர் பேர் தான் ஜூடஸ் இஸ்காரியோட். இதுதான் இயேசுக்கே துரோகம் பண்ணி இயேசு சிலுவையில் அறையத்துக்கான முக்கியமான ரீசனாக இருந்ததுனால. ஸோ 13th நம்பர் அன்லக்கி நம்பர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏன்ஷியன்ட் நார்ஸ் அந்த ஸ்டோரியில 13th கெஸ்ட்டாக வந்தது காட் லோக்கி. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஈவில், இந்த கெட்ட விஷயம் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சதுனால. ஸோ 13th நம்பர் ஈவில் நம்பர், அன்லக்கி நம்பர், அதனால நம்மளுக்கு நல்லது நடக்காதுன்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவே காலப்போக்கில் சூப்பர்ஸ்டிஷனாக மாறி இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இந்த டைம் பூனை கிராஸ் ஆகிடுச்சுன்னா அது அபசோகனம் சொல்லுவாங்க. அதுவும் கருப்பு பூனியாக இருந்தால் அது வந்து அன்லக்கி, நீங்கள் போகாதீங்க, கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இதை சொல்கிறாங்கன்னா, ஏன்ஷியன்ட் எகிப்தில் இந்த பூனையை ஃபஸ்ட்டு கடவுளாக தான் வழிபட்டு இருந்தாங்க. அதனால தான் ஒரு பொண்ணுக்கு பூனை தலையை வச்சு அவங்க அது கடவுளாக வழிபட்டு இருக்காங்க. இப்போ கூட நீங்கள் எகிப்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு உடம்பு இருக்கும், பூனை தலை இருக்கும் அந்த பொண்ணு உடம்புக்கு. ஸோ அவங்க தான் கடவுள் சொல்லிட்டு அப்போதுலேருந்து வழிபட்டு இருக்காங்க. அதனால பூனையை அவங்க தப்பாக பார்க்கல. ஆனால் இது எப்போ மாறிடுச்சுன்னா செல்டிக் மித்தாலஜியில் பூனையை சாத்துன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கதை இருக்குது. இந்த பூனைக்கு உடம்பு ஃபுல்லாக கருப்பாக இருக்கும், ஆனால் நெஞ்சில் மட்டும் ஒரு புள்ளி ஒயிட் கலரில் இருக்கும். இந்த செல்டிக் மித்தாலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களோட பாடியை எடுத்துகிட்டு போகும்போது அவங்களோட ஆத்மாவும் அந்த பாடியில் தான் இருக்கும். ஸோ கடவுள் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூனை கிராஸ் ஆகிடுச்சுன்னா அவங்களோட ஆத்மாவை இந்த பூனை எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி தேரி வந்து செல்டிக் மித்தாலஜியில் இருக்குது. இந்த மித்தாலஜி வந்து அப்படியே கண்டினியூ ஆகி யூரோப்பில் இந்த பிளாக் கேட் வச்சுருக்கவங்க எல்லாருமே விச்சஸ், அதாவது சூனியக்காரங்க, இந்த பேய்ங்களை வழிபடுறவங்க, அவங்க தான் இந்த கேட்லாம் வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்தாலஜி பரவ ஆரம்பிச்சது. 1950 அந்த டைம் பீரியடில் ஒரு அப்பா ஒரு பையன் நைட் டைமில், அமாவாசை நைட் டைமில் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பூனை கிராஸ் ஆனவுடனே அவங்க அந்த பூனையை தூக்கி செவத்தில் அடிச்சிடுறாங்க. இந்த அடிப்பட்ட பூனை பக்கத்தில் இருக்க ஒரு வீட்டுக்குள்ளே போகுது. அது யார் வீடுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒதுக்கி வச்சா இது சூனிகார பொண்ணு, ஸோ இதை கூட யாரும் பழகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சா அந்த பொண்ணோட வீடு. இது வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த அப்பா பையன் அடுத்த நாள் காலில் வந்து அந்த வீட்டில் பார்க்கும்போது இந்த பூனை அடிப்பட்டு எப்படி போச்சோ அதே மாதிரி இவங்களும் சுருண்டி படுத்துட்டு இருக்காங்க. அதனால எல்லாரும் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சாங்க, நைட் டைமில் இந்த மாதிரி சூனியம் பண்ணுற எல்லாருமே கருப்பு கலர் பூனையாக மாறி நடந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது அப்படியே கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிது. மூணாவது என்னன்னா, புரோக்கன் மிரர். மிரர் உடஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு 7.5 வருஷம் கெட்டதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு சூப்பர்ஸ்டிஷியன். இது எங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா யூரோப்பில் இருக்க ரொமானியன்ஸ் தான் இது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எதனாலனா நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நம்ம கனடில் பார்த்த மட்டும் தெரியும், வேறு எங்கே பார்த்து தெரியாது அந்த டைம்லலாம். ஸோ அவங்க கனடில் பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக அந்த மிரர்லாம் உடையுதுன்னா நம்மளோட பார்ட் ஆஃப் சோல் அதில் மாட்டிக்கும். அதனால 7.5 வருஷம் நம்மளுக்கு ப்ராப்ளமாக நடந்துருக்கு கண்டினியூவாக அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ண ஆரம்பித்தாங்க. சில பேரோட சூப்பர்ஸ்டிஷன்னா
நம்ம பார்த்துட்டு இருக்க மிரர் சடனா ஆக்சிடென்டா கீழே விழுந்து உடையுதுன்னா அப்போ நம்ம வீட்டில் இருக்க அந்த ஸ்பிரிட் ஈவில் எல்லாமே வந்து விலகி போயிடும், அந்த காடையில இருந்து உடைச்சிட்டு வெளியே போயிருது. ஸோ உடனே கண்ணாடிக்கு வெளியே போட்டுணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில இருந்து உடஞ்ச கண்ணாடி ஏதோ இருந்தாலும் சீக்கிரம் தூக்கி போட்டுணும், அதை வச்சிருக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வச்சிருந்தா அந்த ஈவில் அப்படியே இருக்கும், உடஞ்ச கண்ணாடியில அந்த ஈவில் மாட்டிடுவோம், நீங்க தூக்கி போட மட்டும் தான் அந்த ஈவில்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிரர் எல்லாம் உடஞ்சா என்னென்ன பேட் லக் வரும் சொல்லிட்டு சில பேர் சொல்லி வச்சிருக்காங்க, அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். இது ஃபர்ஸ்ட், நீங்க வண்டியில போயிட்டு இருக்கும்போது உங்களோட வண்டியிலோட கண்ணாடியோ கிளாஸோ ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா அதை உடனே மாத்திருங்க. அப்படி மாத்தாம விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா அதனால பெரிய ஆக்சிடென்ட் ஆகும், உங்களுக்கு ஃபினான்ஷியலா ரொம்ப செலவழிக்கும் அந்த வண்டி. ரெண்டாவது விஷயம், நீங்க உடஞ்ச கண்ணாடியில உங்க முகத்தை பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர ப்ராப்ளத்தை நீங்களே வந்து கூப்பிட்டுப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது விஷயம், உங்களோட ஃபேஸ் ஷேப்பை கரெக்டா காமிக்காத எந்த கண்ணாடி வீட்டில் வச்சுக்கூடாது, அது தூக்கி போட்டணும் உடனே. நாலாவது விஷயம், நீங்க ஒர்க் பண்ற இடத்துல ஏதாவது கிளாஸ் உடஞ்சிச்சுன்னா அது உடனே ரீப்ளேஸ் பண்ணிருங்க, இல்லைனா நீங்க உடஞ்ச இடத்துல ஸ்டிக்கர் வச்சு ஒட்டி கவர் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா பிசினஸ் லாஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய சூப்பர்ஸ்டிஷன்லாம் பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. எனதாலாம் உடஞ்சு போன கண்ணாடி வீட்டில் வச்சுருக்கூடாது தான், அதை வச்சிருந்தா நம்மளுக்கு தான் அடிப்படும், குத்திச்சுன்னா கீழே ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ மோஸ்ட்லி உடஞ்ச கண்ணாடி வீட்டில் வச்சுக்காதீங்க, ஆஃபீஸ்லேயும் வச்சுக்காதீங்க, தூக்கி போட்டுருங்க. நாலாவது விஷயம் என்னன்னா, வீட்டுக்குள்ள அம்பரெல்லாம் ஓப்பன் பண்ணவே கூடாது. அப்படி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு அன்லக்கி, அதாவது உங்களுக்கு கஷ்டம் வந்து சேரும் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, எகிப்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் சூரிய ஒளியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு மயிலறகால ஒரு கொடையை செஞ்சு அந்த கொடையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த கொடையை ரெடி பண்ணும் போது அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, சூரிய ஒளியிலிருந்து நம்ம காப்பாத்துக்காக நம்ம ரெடி பண்ற இன்னொரு விஷயம், சூரிய கடவுள் நம்ம மதிக்கணும், தப்பி தெரியும் அந்த கொடையை உள்ள எடுத்துன்னு போனாங்கன்னா அந்த சூரிய கடவுளோட அந்த கோபம் அவங்கள அழிச்சிரும், அதனால கொடையை வெளியே வச்சுட்டு போயிருவாங்க. இதை அப்படியே ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி 18th செஞ்சுரியில மாடர்ன் அம்பரல உருவாக்குறாங்க. அப்போதான் ஃபர்ஸ்ட்டு இப்ப இருக்கிற மாதிரி நல்லா மடிச்சு அமைக்கலாம் வைக்க முடியாது, அது ஸ்ட்ரெயிட்டாக தான் நிற்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இருக்க அந்த கம்பிங்கெலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுவும் பெருசாக இருக்கிற கம்பிங், நார்மலாக சின்னதாக வச்சிருக்க மாட்டாங்க அந்த டைமில். ஸோ பெருசாக இருக்கிற கம்பிங்க யாராவது மேலே குத்துருச்சுன்னா அதனால அவங்களுக்கு ரத்தம் வரும், ஸோ அவங்களுக்கு இன்ஜுரி ஆகுனால கொடையெல்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சுட்டு மூடி எடுத்து வந்து உள்ளே வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படியே காலப்போக்கில் என்ன ஆச்சு, கொடையை வீட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணால் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும், அன்லக்கி அப்படின்னு சொல்லி சொல்லியே டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த சூப்பர் சிஷியம் இன்னும் வரையும் அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க எல்லாருமே. அஞ்சாவது என்னன்னா, ஏனியோ லேட்ரோ, அதுக்கு கீழே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பாவம் வந்து சேரும், உங்களுக்கு நிறைய துரதிருஷ்டம் நடக்கும், உங்களுக்கு நல்லதாக நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அதை சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏனியோ லேட்ரையோ நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்கும், லேட்ரு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்கும், ஏனி நீங்கள் செவத்தை சாய்ச்சி வச்சிங்கன்னா அந்த செவத்தோட கணக்கில் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுவும் ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்கும். இந்த ட்ரையாங்கல் ஷேப் வந்து ஏன்ஷியன்ட் எகிப்து காலத்தில் ஒரு ஹோலி ஷேப், அதாவது இது புனிதமான ஒரு ஷேப்பு, அதனால தான் அவங்களோட பிரமிட் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்கும். இந்த ட்ரையாங்கல் ஷேப்புக்கு அடியில் யாரும் போகக்கூடாது. ஏன் போகக்கூடாதுனு சொன்னாங்கன்னா, ஏன்ஷியன்ட் எகிப்தில் இந்த ட்ரையாங்கிள் வந்து ட்ரைனிட்டி ஆஃப் த காடு, அதாவது மும்மூர்த்திகளை குறிக்கும். மும்மூர்த்தினா இந்த இந்துஸ் கடவுளில் சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த மூணு பேர் இருக்காங்களே, அந்த மாதிரி அவங்க இதுலேயும் மும்மூர்த்திகள் இருக்காங்க, அதை குறிக்கிறதுக்காக இந்த ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரையாங்கிளுக்கு அடியில் யாராவது போனால் அந்த மேலே இருக்க கடவுள் தெரியும், அந்த கடவுள் வந்து மேலே ஏற மாதிரி தெரியும் ட்ரையாங்கிளுக்கு மேலே. ஸோ அப்படி யாராவது போனால் அது வந்து கிரைமு, யாரும் போக மாட்டாங்க. இன்கேஸ் யாராவது போனாங்கன்னா அந்த சபிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிறிஸ்டியன் ரிலீஜனில் நம்பர் 3 புனிதமான நம்பர், அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு புனிதமான ஷேப்பு, அதுவும் வந்து காடை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த லேடரோ இல்லை ஏனியோ இது கீழே யாராவது போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அன்லைக்கு தான் வரும், ஈவில் காடு போயிட்டு ஈவில் கூட வந்துடும் உங்கள் லைஃப் ஃபுல்லாக. ஸோ உங்கள் லைஃப் ஃபுல்லாக கஷ்டமாக தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அமெரிக்கன்ஸ் யூரோப்பில் இருக்க ஒரு சில பேர் தேரி கிரியேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் தேரினா, நீங்கள் அந்த லேட்ரு கீழே நீங்கள் போகிறீங்கன்னா போகும்போது நீங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு ஆசை நினச்சிக்கிட்டீங்கன்னா அந்த ஆசைனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது தேரி என்னன்னா, இன்கேஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா தப்பி தவறி அப்படியே ரிவர்ஸில் பேக்வேர்டில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈவில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது தேரி, நீங்கள் அதுக்குள்ளே போகும்போது பிரெட் அண்ட் பட்டர் சொல்லிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாதான். நாலாவது தேதி, இந்த மாதிரி கிராஸ் ஃபிங்கர் வச்சுக்கிட்டு லேட்டரை கிராஸ் பண்ணிட்டு நீங்கள் எப்போ நாயை பார்க்குறீங்கன்னா அப்போ தான் இந்த கிராஸ் ஃபிங்கர் இருக்கணுமா, அது வரைக்கும் இந்த கிராஸ் ஃபிங்கர் இப்படியே தான் இருக்கணும். என்னதான் இருந்தாலும் ஏனிக்கெல்லாம் போகக்கூடாது, கண்டிப்பாக ஒருத்தன் மேலே ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், அவனால் ஏதாவது உங்களுக்கு ஆனாலோ உங்களால் அவனுக்கு ஏதாவது ஆனாலோ ப்ராப்ளம் யார் உங்களுக்கு தான் வரும். ஸோ மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது ஏனிக்கீழே போகிறதுக்கு. இந்த 5 சூப்பர் சிஷன்ஸும் மக்களால் பிலீவ் பண்ணப்படுறது, இது எல்லாமே மைண்ட் செட் தான் காரணம். நம்ம வந்து ஒரு விஷயம் நல்லது நினச்சா நல்லது நடக்கும், அது கெட்டது நினச்சா கெட்டதான் நடக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிங்க, எது நடந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நான் வேறு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப், நான் உங்கள் ஜீவா, பிளாக் கேப், பாய், டேக் கேர்.